வணக்கம், என்னோட பேர் மதன். அண்ட் தென் சும்மா படத்தோட ப்ரெஸ் மீட். ஆக்சுவலி இந்த ப்ரெஸ் மீட் எதுக்காகனா, குளோபல் வார்மிங் அவேர்னஸ்க்காக இந்தியா ஃபுல்லாக வந்து பைக் ரேலி வந்திருக்கும். நியர்லி 11,000 கிலோமீட்டர் 46 டேஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி அந்த ரேலி ஸ்டார்ட் பண்ணது வந்து சென்னையில் ஸ்டார்ட் பண்ணோம். திருப்பதியில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி சென்னைக்கு வந்து, சென்னையில் தான் வந்து ப்ராப்பர் ஸ்டார்ட். சென்னையிலேருந்து நேராக விஜயவாடா, வைசாக், வைசாக்லேருந்து கல்கட்டா போனோம். வைசாக்லேருந்து புவனேஸ்வர், கல்கட்டா, கல்கட்டா டு பீகார், ஜார்க்கண்ட். அண்ட் தென் அங்கேருந்து கான்பூர், கான்பூர் டு ஆக்ரா, டெல்லி, டெல்லி டு சிம்லா, மணாலி, மணாலி டு லே, லே டு கார்கில், கார்கில் டு ஜம்மு காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர்லேருந்து டவுன்வர்ஸ் ஸ்ரீநகர், அம்ரிஸ்டர், அம்ரிஸ்டர் டு ராஜஸ்தான், ராஜஸ்தான் உதய்பூர், அதெல்லாம் க்ராஸ் பண்ணி குஜராத் டச் பண்ணி பாம்பே வந்து, பாம்பேலேருந்து கேரளா டச் பண்ணி கன்னியாகுமரி டச் பண்ணி வி கேம் பேக். டோட்டலி இந்த வயசில் வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ண வந்த ரேலி. ஆக்சுவலி நாங்கள் பிளான் பண்ண வந்து 35 டேஸில் கம்ப்ளீட் பண்ணோன்னா, பட் ஹிமாச்சல் பிரதேஷ் அந்த சிம்லா அதெல்லாம் க்ராஸ் பண்ணி போகும்போது நியர்லி ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டி 80 கிலோமீட்டர்ஸ் எங்களால் க்ராஸ் பண்ண முடியல. அந்த மாதிரி ரோட்ஸ் எல்லாம் இருந்தது. அது எல்லாத்தையுமே தாண்டி இந்த ரேலி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி எங்களுடைய டார்கெட் வந்து 100,000 மரம் வந்து பிளான் பண்ணுற மாதிரி. அதில் ஃபஸ்ட்டு இதாக வந்து நாங்கள் இப்போது 1,100 மரம் இந்தியா ஃபுல்லாக பிளான் பண்ணியிருக்கோம். வேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே சவுத் ஜோனில் நம்ம ஏரியாவில் நடணும் அப்படிங்கிறது கண்டுவிட்டுருக்கு. தென் இது ஆக்சுவலி இந்த 1 lakh சாப்லிங்ஸ் வந்து எங்களுடைய மூவி லான்ச்சுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் பிளான் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இந்த ரேலி பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ரகிள்ஸ் வி ஹவ் ஃபேஸ்ட். டெம்பரேச்சர் வைஸ் ஒரு ரோடு வைஸ் வந்து நிறைய இது ஃபேஸ் பண்ணோம். 48 டிகிரி செல்சியஸ் வெயில், சிறுங்கிற ப்ளேஸ் ராஜஸ்தான் க்ராஸ் பண்ணும்போது. அண்ட் தென் ரொத்தாங் பாஸ் நியர்லி கெலாங் அந்த லேக் முன்னாடி அங்கே வந்து நியர்லி -4 டிகிரி செல்சியஸ் குளிர். இது எல்லாத்தையுமே தாண்டி தான் இந்த ரேலி வந்து கம்ப்ளீட் பண்ணோம். ஆக்சுவலி இந்த மூவி வந்து டோட்டல் அவுட்ரைட் காமெடி மூவி, பட் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து எல்லா விஷயமும் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மூவியில் டெக்னீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா டைரெக்ஷன் நான் பண்ணுறேன். என்னுடைய ஃபஸ்ட்டு டைரெக்ஷன் மூவி. ஆல்ரெடி 2 மூவி வந்து ஹீரோ பண்ணியிருக்கேன் தெலுங்குல, பார்வதிபுரம் அண்டு கமனம், 2 மூவி. அண்ட் தென் அந்த பார்வதிபுரம் வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து தமிழில் லான்ச், தமிழில் ரிலீஸ் ஆகுது. அண்ட் தென் டெக்னீஷியன்ஸ் வேறு, கேமராமேன் வந்து ஜெய் பண்ணுறாரு, ஆரோக்கியராஜ் வந்து ஆர்ட் டைரக்டர். அண்ட் தென் டான்ஸ் மாஸ்டர் காதல் கந்தாஸ், எடிட்டர் சுரேஷ் சார் பண்ணுறாரு, மியூசிக் வந்து தயாலன், ஸ்டண்ட் வந்து தளபதி தினேஷ் அவங்க பண்ணுறாங்க, மதன் கார்கி லிரிக்ஸ், டோட்டல் ஸ்பைசி டீம். இந்த மேக்ஸிமம் இந்த மூவி வந்து இந்த இயர் எண்டுக்குள்ளே வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு இந்த இயர் எண்டில் நீங்கள் ஒரு பக்கா என்டர்டெயின்மெண்ட் மூவி வந்து நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ. ஹாய், என்னோடய பேர் ஆர்ஜி ஜெய், இந்த படத்தோட கேமராமேன். இந்த படம் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட்டு ஃபுல்லாகவே ஃபாரஸ்டில் தான் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து சிட்டியில் நடக்கும், அடுத்த ஒரு எண்டு போர்ஷன் வந்து சிட்டியில். ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான் இந்த படத்தில். இது என்ன சொல்கிறது, மதன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் டேரக்டர்னு ஆக்ட் பண்ணியிருக்காரு, இந்த படத்தில் ஹீரோவாக நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து தேங்க் பண்ணிக்கிறேன் அவர் இந்த படம் கிடச்சிருக்காரு. அப்புறம் ப்ரொடியூசர் சகத்தினுக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். இவர் ரேலி ஒன்று போயிருக்காரு, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக சுற்றி வந்திருக்காரு. ஃபுல்லாக மாடர்னட்டு என்ன குளோபல் வார்மிங் பற்றி இது பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஃப்ளோ பண்ணிட்டு வந்திருக்காரு. வந்ததுக்குமா இந்த படம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணி பண்ண போகிறோம். தேங்க்ஸ். வணக்கம், என் பேர் ஆரோக்கியராஜ். நான் கலை இயக்குனராக, ஆர்ட் டைரக்டராக திட்டத்தட்ட ஒரு 27 படங்கள் பண்ணியிருக்கேன். 27 படங்கள் பண்ணாலும் இந்த படம் எனக்கு ஒரு புதுமையான அனுபவத்தை தந்துட்டுருக்கு. ஸ்டார்டிங்கில் ஒரு 7 டேஸ் வந்து ஃபாரஸ்ட்டில் தான் ஷூட் பண்ணோம், தேனி பக்கத்தில் உள்ள போடிநாயக்கனூரில். ஸோ இந்த போடிநாயக்கனூரில் ஃபாரஸ்ட் மட்டும் இல்லாமல் ஒரு 7-8 ஃபாரஸ்ட்டு நாங்கள் லொக்கேஷன் பார்த்து சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா அந்த படம் வந்து முழுக்க முழுக்க வந்து ஃபாரஸ்ட்டை தழுவியே வந்து ஷூட் பண்ணுறதா இருக்கும். அப்புறம் அதுக்குள்ளே உள்ள ட்ரெடிஷனில் அந்த காட்டுவாசிகள் உள்ள மாதிரியெல்லாம் ஷெட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இன்னும் அதெல்லாம் பண்ணலை. ஸோ வந்து எங்களுக்கு வந்து இந்த சம்மர் வெக்கேஷனுன்றதுனால 7 டேஸ் ஷூட் பண்ணிட்டு நிப்பாட்டிட்டு அடுத்ததுக்கு இங்கே மழை பெஞ்சி அந்த க்ரீன் வந்து அதுக்கப்புறம் ஷூட் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இன் பிட்வீனில் என்ன பண்ணுறோம் அப்படின்றதுனா, படத்தோட தொய்வுகள் இல்லாமல் ஒரு பப்ளிசிட்டியாகவும் நமக்கு அமையணும், ஒரு நல்லது செய்யணும் இந்திய நம்ம நாட்டுக்கு அப்படின்றதா டைரக்டர் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இந்தியா ஃபுல்லாக உள்ள ஸ்கூலில் போய் மரக்கன்றுகளை நட்டுட்டு வந்திருக்கான். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகம் வெப்பமாதல் மரங்களை வெட்டிகிட்டு இருக்காங்க ஃபுல்லாக. உலகத்திலே மரங்களை அழிக்கிறதுனால ஓசன் படலத்தில்
அதெல்லாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இதனால் வந்து ஒரு நல்லது செய்யணும் அப்படின்றதாக போய் இந்தியாவில் ஃபுல்லாக உள்ள மரங்கள்லாம் நட்டு வந்திருக்கோம். இது வந்து எப்படி வெற்றிகரமாக நாங்கள் டூ வீலரில் போய் இந்தியா ஃபுல்லாக போயிட்டு வந்தோமோ அதேமாரி இந்த படமும் மிகப்பெரிய சக்ஸஸாக அமையும் அப்படின்றத நம்பி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் ஒரு ஒன் வீக்கில் நாங்கள் ஷூட்டிங் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த படம் எப்படி வெற்றி அடையணும்னு நாங்கள் பாடுபட்டுருக்கோமோ அதேமாரி உங்களுடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவை. நன்றி. வணக்கம். நான் டான்ஸ் டைரக்டர் காதல் கந்தாஸ். சும்மாங்கிற படத்தோடைய ப்ரெஸ் மீட்டில் மீட் பண்ணுறோம். இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் கம் டைரக்டர் வந்து மிஸ்டர் மதன். அவர் ஹீரோவாகவும் பண்ணுறாரு இந்த படத்தில். ஃப்ரெஷ் டீமாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க. படம் வந்து டபுள் லாங்குவேஜ், தமிழ் அண்ட் தெலுங்குலையும் பண்ணுறாங்க. ஃபுல் ஆல் சாங்ஸ் நான் தான் கோரியோகிராஃபி பண்ணுறேன். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்டு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சாங் இனிமேல் தான் நாங்கள் ஷூட் பண்ண போகிறோம். சாங் ஷூட் பண்ணிவிட்டு அடுத்த ப்ரெஸ் மீட்டில் திரும்பியும் நாங்கள் ஒரு சந்தோஷமான இதோடு உங்களை திரும்பி நாங்கள் மீட் பண்ணுறோம். இந்த டீமுக்கும் டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன். தேங்க்யூ. பிஹைண்ட் ரூட்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சேஷு, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சும்மா இந்த படத்தோட டைட்டில், சும்மா இந்த திரைப்படத்தில் நான் நடிச்சிருக்கேன். சுமன் செட்டி நான் ரெண்டு பேரும் பண்ணியிருக்கோம். இதில் ஹீரோ வந்து மதன் சார். பெரிய டீமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஹீரோ மதன் சார் வந்து செம்ம டேலண்ட்டுங்க. சரியாக பிரமாதமாக நடிக்கிறாரு. நடிக்கிறது மொத்தம் இல்லை, மிகப்பெரிய தைரியசாலி. மலையில் தான் எங்களுக்கு ஷூட்டிங்லாம் நடந்தது. மலையிலலாம் பத்து நிமிஷம் சார் எங்கே சார் போகிறீங்க இதோ வந்துடுற அப்படின்னு திரும்பி பார்த்தோம்னா எங்கே ஒரு மலை மேலே நின்று நிற்பார். அந்த மாதிரி ஒரு ஆக்டிவான ஒரு பர்சன். இத்தனை இது எல்லாத்தையும் மீறி ரியல் லைஃப்பில் அவர் ஒரு ஹீரோ. அவர் வந்து திடீர்னு என்ன தோணிச்சோ தெரியல, இந்தியா பூரா கிட்டத்தட்ட 100,000 மரக்கன்றுகளை நடனுன்ற ஒரு விழிப்புணர்வோட மோட்டர் சைக்கிள் எடுத்துன்னு கிளம்பிட்டார். ஒரு 45 நாள் சுற்றி அழிஞ்சு வந்து ஒரு 1200 மரத்தை நட்டுருக்கிறார். நட்டு பிடிச்சிட்டு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 100,000 மரக்கன்றுகள் நடனும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. பாருங்கள், இன்னும் மனுஷன் சரியான சுற்றுருக்குங்க. ஜெய் சார் வந்து கேமராமேன் சொல்லவேணும் வச்சு பட்டையை கிளப்பியிருக்காரு. படம் ரொம்ப நல்லா வரும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், சிட்டியில் காட்டில் எல்லா இடத்துலையும் இந்த படம் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வெற்றி படமாக்க வேண்டியது உங்கள் கீழே தான் இருக்குது. நன்றி, வணக்கம்.